हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम्बर पाकपो वीडियो कुंद हेडोन पोसीशन वर्द्क नम्बर एन टिप्स फालो पड़नों और सब विषय नम्बर फालो पड़पुद ओर वार तलेगिला तुरद अधिक वाई वार तलेगिला तुरो इार्मला मुपत् वार तलेगिला तुरचना मुपत् आराव वार तुम नार्मल पोसीशन को अल्द குழந்தை தலையில திரும்பிட்டு வேற பொசிஷனுக்கு மாறுமான்னு கூட ஒரு சில பெண்களுக்கு டவுட் இருக்கும். நார்மலா கர்ப்பிணிகளுக்கு ஹெட் ஆன் பொசிஷன் வந்துருச்சுனா நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல எப்படி கொடுத்திருப்பாங்க, எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நமக்கு தெரியும்ங்கறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஹெட் ஆன் பொசிஷன் வரலனா அவங்க எந்த மாதிரியான எக்சர்சைஸ்லாம் பண்ணனும்ங்கறதா இந்த வீடியோல நம்ம பார்த்தறலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையா பார்க்கறவங்க இருந்தீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நான் போடுற யூஸ்புல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ நார்மலா குழந்தை வந்து எந்த வாரத்துல தலைகீழா திரும்பும்னா 28வது வாரத்துல இருந்து 32வது வாரத்துக்குள்ள குழந்தை தலைகீழா திரும்பும். ஒரு சிலருக்கு 36 வாரங்கள் கூட ஆகலாம். ஒரு சில பெண்களுக்கு பிரசவ வலி வரும் அந்த நேரத்துல கூட ஹெட் ஆன் பொசிஷன் வந்து திரும்பலாம். ஆனா நார்மலா எந்த வாரத்துக்குள்ள நமக்கு தலைகீழா திரும்பணும்னா 28வது வாரத்துல இருந்து 32 வாரங்களுக்குள்ள திரும்பணும். ஏன்னா 36வது வாரத்துக்கு அடுத்து குழந்தை இடுப்பளம்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சிரும். ஸோ இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு குழந்தை தலைகீழா திரும்பிருச்சுன்னா அடுத்த ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு 39வது வாரத்தில் ஈஸியாக குழந்தை ஹெட் ஆன் பொசிஷன் வந்து குழந்தை இடுப்பெலும்புக்குள்ளே போகும் பொழுது ஒவ்வொரு டைலூஷனாக கிராஸ் பண்ணிருச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி வந்துடும். இப்போ குழந்தை ஹெட் ஆன் பொசிஷன் வந்துருச்சுன்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட வயிறு வந்து ரொம்ப கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா குழந்தை வந்து ஹெட் ஆன் பொசிஷன் வரும் பொழுது குழந்தையோட தலைப்பகுதி கீழே இருக்கும். நார்மலாக உடம்பு கால் மற்ற பகுதிகளை விட தலை தான் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு வயிறு ரொம்ப கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கும். நம்மளோட பெரியவங்க வந்து சொல்லுவாங்க, இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் உனக்கு டெலிவரி ஆகிடும்ட்டு. ஏன்னா குழந்தை வந்து 32வது வாரத்துலையோ அல்லது 33-34 வாரங்களில் உங்களுக்கு ஹெட் ஆன் பொசிஷன் வந்துருச்சுன்னா நல்லா வயிறு கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கும். இரண்டாவது சிம்டம்ஸ் நம்ம பார்த்தோம்னா குழந்தைக்கோட அசைவு ரொம்ப கம்மியாக தெரியும். என்ன காரணம்னா குழந்தை வந்து ஹெட் ஆன் பொசிஷன் வந்துருச்சுன்னா அங்கே தேவையான இடம் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும். ஆனால் குழந்தையோட அசைவை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணதை விட ரொம்ப கம்மியாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். மூன்றாவது பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கு இப்போ உட்காரும் பொழுதோ எந்திக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த தலைப்பகுதி வந்து நல்லாவே தெரியும். தலை வந்து அங்கே இருக்கிற மாதிரியோ இல்லை அவங்களுடைய பிறப்புறுப்பில் வந்து அதிகமான வலி கூட வந்து ஏற்படும். இதுவும் ரொம்பவே இயல்பான ஒன்று தான். குழந்தை ஹெட் ஆன் பொசிஷன் வந்துருச்சுன்னா இடுப்பு பகுதி முதுகு பகுதி ரொம்ப வலி ஏற்படும். ஏன்னா அடுத்த ஸ்டேஜான இடுப்பெலும்புக்குள்ளே போகிறதுக்கு அந்த இடுப்பு பகுதியில் இருக்கிற சுற்றி இருக்கிற தசை பகுதிகள் இடுப்பெலும்புகள் எல்லாம் விரிவடைகிறதுனால அந்த இடுப்பு இது வந்து நம்மளுக்கு இடுப்பு வலி வந்து அதிகமாக ஏற்படும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே அதிகமாக பசி எடுக்காது, நெஞ்சரிச்சல் பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் குழந்தை ஹெட் ஆன் பொசிஷன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இந்த நெஞ்சரிச்சல் பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பசி கொஞ்சம் அதிகமா ஏற்படுற மாதிரி இருக்கும். என்ன காரணம்னா இதுக்கு முன்னாடி குழந்தையோட தலைப்பகுதி வந்து நம்மளுக்கு மேல இருக்கும் பொழுது நம்மளுடைய சிறுகுடல் பெருகுடல் எல்லாமே அழுத்திட்டு இருக்கும். இதனால நம்ம சாப்பிடுற உணவு ரொம்ப ஸ்லோவா தான் போகும். இதனால நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த நெஞ்சரிச்சல் பிரச்சனைகள் வந்து உருவாகும். இப்ப ஹெட் ஆன் பொசிஷன் வந்ததுனால அந்த அழுத்தல் எல்லாமே கம்மியாயிடும். இதனால உங்களுக்கு அதிகமான பசி அதிகமா ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த நெஞ்சரிச்சல் பிரச்சனையும் உங்களுக்கு சரியாயிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு அடிக்கடி வந்து யூரின் போயிட்டே இருப்போம். நார்மலாகவே ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து அடிக்கடி யூரின் போவாங்க. குழந்தை ஹெட் ஆன் பொசிஷன் வரும் பொழுது நம்மளோட சிறுநீர் பை வந்து அழுத்தப்படும். இதனால நம்மளுக்கு அடிக்கடி வந்து யூரின் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை ஹெட் ஆன் பொசிஷன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு யூரின் வந்து வந்துட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு அடி வயிற்றுல கூட வயிறு வலி வந்து ஏற்படும். அதுவும் ரொம்பவே இயல்பான ஒன்று தான். பிறப்புறுப்பும் அதாவது உங்களுடைய இடுப்பு பகுதியில் இருந்து உங்களுடைய பிறப்புறுப்பு பகுதி வரைக்குமே ஒவ்வொரு தடையும் உட்காந்து எந்திக்கும் பொழுதோ இல்லை அடிக்கடி வலி வந்து ஏற்படுறதும் ரொம்பவே இயல்பான ஒன்று தான். இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான இது என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹெட் ஆன் பொசிஷன் வந்துருச்சுன்னா நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே கொடுத்துருப்பாங்க, ஃபீட்டஸ் பொசிஷன் கொடுத்துருப்பாங்க, செஃபாலிக் பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. நிறைய பெண்கள் வந்து
செஃபாலிக் பொசிஷன்னா என்ன பொசிஷன், இது நார்மலா, எனக்கு நார்மல் டெலிவரி ஆகுமான்னு கேட்டிருப்பாங்க. செஃபாலிக் பொசிஷன்னா ஒன்றுமே கிடையாது, குழந்தை ஹெட்வன் பொசிஷனை தான் செஃபாலிக் பொசிஷன் சொல்லுவாங்க. நம்மளுடைய இடுப்பெலும்புக்கு மேல் பகுதியில் குழந்தையோட தலைப்பகுதி இருக்கும், இதை தான் செஃபாலிக் பொசிஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பயப்படணும்னு தேவை கிடையாது. ஹெட்வன் பொசிஷனும் ஒரு சிலருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 90% வந்து உங்களுக்கு குழந்தை வந்து ஹெட்வன் பொசிஷன் வந்துருச்சுன்னா அடுத்த பொசிஷன் மாறாது. ஏதாவது ஒரு சில பெண்களுக்கு வந்து ஹெட்வன் பொசிஷன் வந்து ஏதாவது ப்ரீச் ப்ரெசன்டேஷனோ டிரான்ஸ்லேவ் ப்ரெசன்டேஷனோ ஒரு 1000 பேரில் ஒரு பொண்ணோ அல்லது 2 பேருக்கோ மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நீங்கள் ஹெட்வன் பொசிஷன் வந்துருச்சு வேறு பொசிஷன் மாறிடுமோன்னு நீங்கள் வருத்தப்படணும்னு தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு 5வது மாதத்திலேயே ஒரு சில பெண்களுக்கு செஃபாலிக் பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ எனக்கு சீக்கிரம் டெலிவரி ஆகிடுமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எந்த வாரத்தில் உங்களுக்கு ஹெட்வன் பொசிஷன் வந்தாலும் 39 வாரத்தில் தான் டெலிவரி நடக்கும். ஸோ நீங்கள் பயப்படணும் தேவை கிடையாது. நிறைய பெண்களுக்கு வந்து இப்போ ஹெட்வன் பொசிஷன் வரலாட்டி அவங்க என்ன பண்ணணும்னா நார்மலாக டக்வாக்கும் பட்டர்ஃப்ளை யோகா வாக்கிங் அதிகமாக தண்ணீர் குடிக்கணும். இது பண்ணாலே போதும் உங்களுக்கு ஈஸியாக குழந்தை வந்து ஹெட்வன் பொசிஷன் வந்து வந்துடும். அதே மாதிரி நம்மளுக்கு பனிக்கூடத்தோட நீரோட அளவும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நார்மலாக பனிக்கூடத்தோட நீரோட ரேஞ்ச் நம்ம பார்த்தோம்னா 8 சென்டிமீட்டர்லேருந்து 18 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கணும். இந்த சென்டிமீட்டரோட அளவு ரொம்ப கம்மியாகும் பொழுது உங்களுக்கு, நான் வந்து 8 சென்டிமீட்டருங்கிறதே ரொம்ப பார்டர் தான், நார்மலாக ஒரு 12 மேலே இருந்ததுன்னா ரொம்பவே ஹெல்தி. ஏன்னா நம்மளுக்கு 12 மேலே இருக்கும் பொழுது குழந்தை வளர்ச்சியடைய தண்ணீர் சத்தோட அளவு ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ நீங்களுக்கும் உங்களுக்கும் வந்து உங்களுக்கு 8 இருந்ததுன்னா அடுத்து 7, 6, 5 மாறும் பொழுது இன்னும் குழந்தையோட இது வந்து ரொம்ப மாறும். இதனால தான் ஒரு சில பெண்களுக்கு குழந்தை வந்து ஹெட்வன் பொசிஷன் வராமல் ஒரே இடத்துல கூட இருக்கலாம். ஸோ பனிக்கூடத்தோட நீர் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக வாக்கிங் போகணும், குழந்தை கூட அதிகமாக பேசுங்க. அப்படி பேசும் பொழுது கூட உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை ஹெட்வன் பொசிஷன் வந்துடணும், நீங்கள் வந்து ஈஸியாக வெளியில் வரணும்னு ஒவ்வொரு தடையும் பேசும் பொழுதும் குழந்தை வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் ஈஸியாகவும் மூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு ஈஸியாக ஹெட்வன் பொசிஷன் வந்துடும். நார்மலாக எனக்கு பட்டர்ஃப்ளை யோகா டக்வாக்லாம் என்னால் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க ஸ்குவாட்டிங் பண்ணலாம், இல்லை ஸ்குவாட்டிங்கே எனக்கு பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே கூட நீங்கள் வாக்கிங் போங்க. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்தா கூட குழந்தையும் அப்படியே உட்கார்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா நீங்கள் வாக்கிங் போயிட்டே இருந்தாலே போதுமானது, உங்களுக்கு ஈஸியாக வந்து ஹெட்வன் பொசிஷனும் வந்துடும், நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா விளக்கண குளியல். விளக்கண குளியலும் உங்களுக்கு குழந்தை இடுப்பெலும்புக்கு, அதாவது இடுப்பெலும்புக்குள்ளே போகிறதுக்கும் சரி உங்களுடைய குழந்தை ஹெட்வன் பொசிஷன் வரதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்மளோட இடுப்பெலும்புகள் ரொம்ப டைட்டாக இருந்தால் கூட இந்த குழந்தை வந்து நல்லா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், ஆனால் குழந்தை ஹெட்வன் பொசிஷன் வராது. ஸோ நீங்கள் நல்லா விளக்கெண்ணை போட்டு உங்களுடைய இடுப்பு பகுதியிலேருந்து உங்களுடைய பிறப்புறுப்பு பகுதி வரைக்கும் நல்லா ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் குளிக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக குழந்தை ஹெட்வன் பொசிஷன் வரும். இதை தவிர நீங்கள் கஷாயங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம், சோம்பு கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம். சோம்பு கஷாயம் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு கூட நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். சோம்பு கஷாயம் குடிக்கலாம், ஜீரக கஷாயம் குடிக்கலாம். நிறைய பேர் கேட்டது டெய்லி சோம்பு கஷாயம் குடிக்கணுமான்னு கேட்டிருந்தாங்க, கண்டிப்பாக கிடையாது. ஒரு நாள் சோம்பு கஷாயம், ஒரு நாள் ஜீரக கஷாயம், ஒரு நாள் மல்லி கஷாயம், ஒரு நாள் சுக்கு கஷாயம், ஒரு நாள் முருங்கத்தலை கஷாயம், இப்படி தான் நம்ம குடிக்கணும். ஒரு நாள் விளக்கண ஆம்லேட் இந்த மாதிரி தான் எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் எடுத்துக்கொண்டாலே ஈஸியாக குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாகவும் குழந்தை ஹெட்வன் பொசிஷன் வரதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.